விவசாயி மீது மணல் கடத்தல் கும்பல் கொலை வெறி தாக்குதல். நடவடிக்கை எடுக்க எஸ்பியிடம் புகார் மனு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வேலாயுதம் விவசாயி என்பவர். அதே பகுதியைச் சேர்ந்த நாற்றம்பள்ளி கிழக்கு திமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான சாமுடி, அவரது மகன்கள் பவித்ரன், மணிகண்டன் ஆகியோர் அரசுக்கு சொந்தமான ஏரியில் கடந்த 2 வருடங்களாக இரவு பகலாக மண் மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனை போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வேலாயுதம் என்பவர் தகவல் அளிப்பதாக கூறி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் திம்மாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மீண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடியில் இருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மணிகண்டன், பவித்ரன் ஆகியோர் மீண்டும் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில், திம்மாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் வேலாயுதம் என்பவர் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் மணிகண்டன், பவித்ரன் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளார். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ், மாதம் 2 முறை தமிழகம் முழுவதும்.